சொத்து விற்பனைக்கான பதிவு கட்டணம் குறைப்பு இன்று அமலுக்கு வந்தது. படுக்கை வசதியுடன் 200 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகம் மகாராஷ்டிராவில் தயாராக உள்ளது. தமிழ் வழி மாணவர்களுக்கு ஆங்கில வழியில் கேள்வி, பிளஸ் டூ தேர்வுக்கு கருணை மார்க் கிடைக்குமா? அரசு மருத்துவமனைகளில் மாஸ்க் அணிவது கட்டாயம், மீறினால் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு. தமிழகத்தில் 139 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது, சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 777 அதிகரிப்பு. தமிழகத்தில் 27 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல், 5 முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. 1576 தமிழக அரசு வாகனங்களுக்கு கழிவு சான்று, மோட்டார் வாகன சட்டப்படி பயன்பாட்டில் இருந்து நீக்கம். கட்சி மக்களை பாதுகாக்க கிடைத்த போர்வாள் பொதுச் செயலாளர் பதவி, எஸ்டி சோமசுந்தரம் 100 விழாவில் இபிஎஸ் பேச்சு. ராமநவமி ஊர்வலத்தில் நடந்த கலவரத்தை என்ஐஏ விசாரிக்க வேண்டும், அமித்ஷாவுக்கு மேற்கு வங்க பாரதிய ஜனதா தலைவர் சுகந்தா மஜூம்தார் கடிதம். கலாசேத்ரா கல்லூரியில் பேராசிரியர் பாலியல் தொல்லை அளித்த விவகாரம், 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து விசாரணை. பூட்டிய வீட்டில் 3 மகன்களை 4 ஆண்டுகளாக அடைத்து வைத்த தாய், சிறுவர்களை மீட்டு பெற்றோருக்கு கவுன்சிலிங் வழங்கியது போலீஸ். வடசரபாக்கத்தில் பாலியல் தொழில் செய்த தம்பதி உட்பட 4 பேர் கைது, ஏழை பெண்களை கட்டாயப்படுத்தி தொழில் செய்தது விசாரணையில் அம்பலம். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஊட்டியில் சிறப்பு மலை ரயில் இயக்கம், April 14 முதல் June 25 செயல்படும் என அறிவிப்பு. கோவையில் முதல் பெண் பஸ் டிரைவராக ஷர்மிளா நியமனம், காந்திபுரம் டு சோமனூர் ரூட்டில் பஸ் இயக்குகிறார். தாமதமாக இயக்கப்படும் இலவச பஸ், கலெக்டரிடம் முறையிட்ட பெண்கள். பல் பிடுங்கிய பல்வீர் சிங்குக்கு மனித உரிமை கமிஷன் சம்மன், April 3 விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. கடமையை செய்த அரசு அதிகாரியை மிரட்டிய திமுக கவுன்சிலர், முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமென மக்கள் கோரிக்கை. பெட்ரோல் கலந்த நீரால் வயலில் தீப்பற்றி எரியும் தாவரங்கள், தண்ணீர் மண் மாதிரியை சோதனை செய்ய விவசாயிகள் கோரிக்கை.